கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. அலர்மேல் மங்கையின் அஷ்டோத்தர நாமாவளியை ஆஸ்ருதர்களாகிற நாம் அவளுடைய அருளின் அமுதத்தினால் அர்த்தத்துடன் அனுபவித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் அனுபவிக்க போறது ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 49வது திருநாமம், பத்மமாலாதரா அப்படிங்கிற திருநாமம். 41லேருந்து 47 வரைக்கும் இருக்கக்கூடிய திருநாமங்கள் எல்லாமே பத்மா அப்படிங்கிற சொல்லிலேருந்து தொடங்கின திருநாமங்கள். 48வது திருநாமம் ரமா அப்படிங்கிற திருநாமம். எம்பெருமான் திருவுள்ளத்தை எப்பொழுதும் ரமிக்க செய்யக்கூடிய பிராட்டி அவனுடைய எல்லா அனுபவங்களுக்கும் துணையாக இருக்கிறாள், அதனால ரமா அப்படிங்கிற பெயரை பெறுகிறாள்னு பார்த்தோம் போன வாரம். இன்றைய திருநாமம் மறுபடியும் பத்மா அப்படிங்கிற சொல்லிலேருந்து தொடங்கின திருநாமம்தான், பத்மமாலாதரா அப்படிங்கிற திருநாமம். ஸ்ரீ ஆண்டாளின் கதை மிகவும் பிரசித்தமானது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற பெரியாழ்வார் நந்தவனம் அமைத்து வடபத்திரசாயி எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய நந்தவனத்துல ஒரு ஆடி மாதம் பூர நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையில துளசி செடியின் கீழே அழகான ஒரு பெண் குழந்தை அவருக்கு கிடைச்சது. தான் செய்து வரக்கூடிய புஷ்ப மாலையாகிற கைங்கரியத்தை ஏத்துண்ட எம்பெருமான் இவருக்கு ஒரு மாலையாகிற குழந்தையை பிரசாதமாக கொடுத்தார் அப்படின்னு கருதினார் பெரியாழ்வார். அதனால இந்த குழந்தைக்கு மாலை கோதை அப்படின்னே பேரிட்டார். கோதைனா மாலை. இந்த கோதை கிருஷ்ண கதைகளை அப்பா கிட்டேந்து கேட்டுண்டு அழகா வளர்ந்து வந்தாள். கிருஷ்ணன் மேல வியாமோகம் கொண்ட கோதை அவருக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அப்பா புஷ்ப கைங்கரியம் பண்றார் எம்பெருமானுக்கு அப்படிங்கிறத பார்த்து ரசிச்ச குழந்தை அந்த புஷ்ப மாலை எம்பெருமானுக்கு எப்பேற்பட்ட அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாள். அது எப்படி இருக்கும், மெத்துன்னு இருக்குமா, குத்துமா, ஆனந்தமா இருக்குமா, மனம் வீசுமா அப்படின்னெல்லாம் நினைச்சு பார்த்த குழந்தையாகிற கோதை அந்த மாலையை போட்டுண்டே பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு தானே அந்த மாலையை அணிந்தாள். எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய மாலையை முதலிலே தானே அணிந்து கொண்டாள் கோதை. அப்பாவுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்த இவள் அணிந்த மாலையை திருப்பி கொண்டு போய் அழகாக கூடையிலே வச்சுட்டா. அப்பாவும் அந்த மாலையை எடுத்துட்டு போய் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தார். எம்பெருமான் ஆனந்தமா ஏத்துக்கொண்டார். இந்த காரியம் பல நாட்கள் நடந்துருக்கு. ஒரு நாள் திடீர்னு கோதை பிடிபட்டாள். இப்படி அப்பாவுக்கு தெரியாமல் அவள் செய்யக்கூடிய காரியம் அப்பாவுக்கு தெரிய வந்தது. அவள் பிடிபட்டதனால் ரொம்பவும் வருத்தப்பட்ட பெரியாழ்வார் இப்பேற்பட்ட அபச்சாரத்தை பட்டுட்டாயே கோதாய் அப்படின்னு குழந்தையை வருத்தத்துடன் கேள்வி கேட்டு அந்த மாலையை அன்னைக்கு சமர்ப்பிக்காமல் வேற ஒரு மாலையை தயார் செய்து எம்பெருமானுக்கு கொண்டு போய் சமர்ப்பித்தார். பெரிய அபச்சாரம் நேர்ந்ததுக்கு தன்னுடைய கவனக்குறைவு காரணம் ஆயிற்று அப்படின்னு நினைச்ச பெரியாழ்வார் மிகவும் வருத்தத்துடன் அன்னைக்கு ராத்திரி உபவாசம் இருந்து மிகவும் வருத்தத்துடன் எம்பெருமானை நினைச்சி உருகி அந்த ஆற்றல் தாங்காமல் சற்று கண் வளர்ந்தார். அந்த சமயத்தில் வடபத்திரசாயி எம்பெருமான் அவருக்கு திவ்ய ஸ்வப்னத்துல சேவை கொடுத்து கோதை சூடி களைந்த மாலையே தனக்கு உகந்தது அப்படிங்கிற விஷயத்தை பெரியாழ்வாருக்கு தெரிவிச்சு அவளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார் அப்படிங்கிற திருநாமத்தையும் சொல்லி தன்னையே ஆள வந்தவள் அவள் அப்படிங்கறதுனால ஆண்டாள்ங்கிற பெயரை பெற்றாள் அப்படிங்கறதையும் சொல்லி எம்பெருமான் மறைந்தான். பெரியாழ்வார் மிகவும் சந்தோஷப்பட்டார். இப்பேற்பட்ட குழந்தையை பெற்றோம் அப்படின்னு நினைச்சி பூரிச்சு
சந்தோஷத்துடன் திகழ்ந்து வந்தார். கோதைக்கு திருமண வயதாயிற்று. அப்போ கண்ணனையே தனக்கு கணவனாக வரிக்கணும்னு ஆசைப்பட்டாள் கோதை. பெரியாழ்வார் சொன்னார், கிருஷ்ணாவதார காலம் இல்லை இது. கிருஷ்ணாவதார காலத்துல எம்பெருமான் எத்தனையோ பெண்களை மணந்தான். ஆனா அவ எல்லாரும் சம காலத்துல இருந்தவர்கள். இப்போ அவதார காலம் முடிஞ்சு போச்சு. இப்பொழுது இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் எல்லாரும், நம் கண்ணுக்கு முன்னே தெரியக்கூடிய எம்பெருமான்கள் எல்லாரும் அர்ச்சாமூர்த்திகளாக கோயில்களிலே சேவை சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அர்ச்சாமூர்த்திகள் எல்லாருமே அர்ச்சக பராதீனர்கள். அவர்கள் அர்ச்சகர்களா பார்த்து என்ன சமர்ப்பிக்கிறார்களோ அதை ஏத்துப்பார்கள். அவளே பார்த்து நகர்த்தி வச்சா நகருவார் எம்பெருமான். தானாக ஒன்னும் செய்யறதில்லை அப்படின்னு வச்சுருக்கார் அர்ச்சாமூர்த்தியா இருக்கக்கூடிய நிலையில. அப்படி இருக்கும் பொழுது இந்த அர்ச்சாமூர்த்தி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கும்னு நினைக்கிறையா கோதாய் அப்படிங்கிறார் ஆழ்வார். கோத பதில் சொல்லிட்டா, விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பதேல் அது காண்டுமே. விஷ்ணு சித்தராகிற நீர் எம்பெருமானை நமக்கு பார்த்து பரிசாக கொடுத்தீர்னா அது கட்டாயம் தகும், கட்டாயம் நடக்கும். உம்மால முடியாதது ஒரு காரியம் உண்டா தந்தையே அப்படிங்கிறார். ஏன்னா நீர் யாரு? விஷ்ணு சித்தர். விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலேயே வச்சுருக்க கூடியவர். எப்பொழுதும் எம்பெருமானை திருவுள்ளத்திலேயே பூட்டி வைக்கக்கூடிய நீர் அவரை எனக்காக கூட்டு அழைக்க கூடாதா அப்படின்னா விஷ்ணு சித்தரும் சரி அப்படின்னு ஒத்துண்டு 108 திவ்ய தேச எம்பெருமான்களையும் வரவழைத்தாராம். கோதா ஸ்வயம்வரம் நடத்தினார். அழகான திருக்கல்யாணம், ஸ்வயம்வரம் நடக்கிறது. கோதை தனக்கு உரிய அர்ச்சாவதார எம்பெருமானை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணினார். கோதையும் ரொம்ப அழகாக ரங்கநாதனை தேர்ந்தெடுத்தாள். அவர் இவளை திருமணம் புரிந்து கொண்டு ரங்க மன்னாராக இன்னிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சேவை சாதிக்கிறார். பெரியாழ்வார் அன்னைக்கு நடத்தின இந்த ஸ்வயம்வர உற்சவத்தை இன்னிக்கும் நம்பெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளனுடைய உற்சவத்தின் பொழுது 5ஆம் திருநாளன்று ஒரு ஸ்வயம்வர காட்சியாக நம்மளுக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். 5ஆம் திருநாளன்று கோதை ரொம்ப அழகாக ஹம்ச வாகனத்துல ஏழ்ருப்பா. அவளுடைய மாலையை வாங்கிக்கிறதுக்காக எல்லா எம்பெருமான்களும் வரதாக ஐதிஹ்யம். 108 எம்பெருமான்களும் வர முடியாத காரணத்தினால ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி 5 எம்பெருமான்கள் வருவார்கள் கருட சேவையில். யார் அந்த 5 பேர்னா, ஆண்டாள் வரித்த ரங்கமன்னார், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வட்டபத்திரசாயியான பெருமாள், பக்கத்துல ஸ்ரீனிவாசர் ஒருத்தர் இருக்கார் திருவண்ணாமலை அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல. இது சென்னைக்கு வடக்க இருக்கக்கூடிய திருவண்ணாமலை இல்லை, இந்த திருவண்ணாமலை வேற. இது ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவண்ணாமலை. இந்த இடத்துல ஒரு ஸ்ரீனிவாசர் கோயில் கொண்டிருக்கார். திருமலை அப்பனாகிற ஸ்ரீனிவாசன் போல பாவிச்சு இவரும் ஸ்வயம்வரத்துக்கு வருவார். இவர் 3வது எம்பெருமான். 4வது பக்கத்துல இருக்கக்கூடிய அழகர் வருவார், திருமாலெருஞ்சோலை அழகர். 5வது எம்பெருமான் திருத்தண்டல் அப்பன் அப்படின்னு திவ்யக்ஷேத்திர எம்பெருமான். சிவகாசி அப்படின்னு இப்போ பிரசித்தமா இருக்கக்கூடிய ஊர் இது, திருத்தண்கள்னு திவ்யதேச திருநாமம். அங்க இருக்கக்கூடிய அப்பன் எம்பெருமான் அவரும் வருவார் ஸ்வயம்வரத்துக்கு. இப்படி இந்த 5 எம்பெருமான்களும் கருடன்ல ஏழ்ருப்பார்கள். ஆண்டாள் ஹம்சவாகினியா இருப்பார். பெரியாழ்வாரும் அங்க ஏழ்ருப்பார். இந்த எம்பெருமான்கள் எல்லாரும் 8 வீதிகள் புறப்பாடாகி விடிய விடிய உற்சவம் நடக்கும். அப்ப கடைசியில ஸ்வயம்வரத்துல ஆண்டாள் ரங்கமன்னாரை தேர்ந்தெடுப்பா.
ரங்கவன்னாரை தேர்ந்தெடுத்த உடனே மற்ற எம்பெருமான்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் ஆயிடுமா. அடாடா, இப்படி ஆண்டாளுக்கு பர்த்தாவாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காம போயிற்று அப்படின்னு நினைப்பார்களாம். அதனால எல்லாருக்கும் சமாதானம் சொல்லும்படியாக சில பாசுரங்கள் எல்லாம் சொல்லி மங்களாசாசனம் பண்ணி அனுப்புறது வழக்கமா வச்சிருந்தார். அதுல இந்த திருத்தன்கள் அப்பன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லுவார்னா, ஆண்டாளே உம்முடைய கணவனாகிற பாக்கியம்தான் கிடைக்கல, ஒரு கைக்குட்டையாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாராம் எம்பெருமான். அப்படின்னு கேட்கிறாப்புல அவர் கெஞ்சி கேட்கிறாப்புல அவருடைய திருமுக மண்டலமே இருக்கும், அந்த அர்ச்சாமூர்த்தியிலேயே சேவிக்கலாம். அப்படி கேட்ட உடனே அந்த அர்ச்சகர் ஆண்டாளினுடைய 9 கஜம் புடவையை எடுத்து எம்பெருமானுக்கு சாத்துவார், ஆண்டாளினுடைய மாலையும் எடுத்து சாத்துவார். இத சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். சூடா பதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் மாலாம் அபித்வதல கைஹி அதிவாசிய தத்தாம் பிராயேண ரங்க பதிரேஷ பிபர்த்தி கோதே சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகாரம். ஆண்டாளினுடைய வஸ்திரமும் மாலையும் இந்த எம்பெருமானுக்கு சாத்தினத்தினால அவருடைய திருமுகம் அப்படியே கோடி சூரியன் இருக்கும் போல பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த எம்பெருமானுக்கு இந்த மாலையை சாத்தின்றதுனால ஒரு பெரிய தகுதி கிடைச்சுடுத்துங்கிறார் சுவாமி தேசிகன். சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகாரம் அப்படிங்கிறார். எல்லா விதமான சௌபாகியங்களும் சம்பத்துக்களும் ஐஸ்வர்யங்களும் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அதிகாரமும் ஆண்டாளினுடைய மாலை வந்ததுனால இவருக்கு கிடைச்சிது அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னா, பிராட்டியினுடைய மாலை எம்பெருமானுக்கு கிடைச்சதுனால உலகத்தின் ஐஸ்வர்யமே அவனுக்கு கிடைச்சதாக ஆயிற்று அப்படிங்கிறார். இது என்ன சமாச்சாரம்? பிராட்டியினுடைய மாலைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா பத்மமாலா அப்படின்னு பெயராம். பத்மத்தினால தாமரையினால தரிக்கக்கூடிய மாலை பிராட்டியினுடைய கழுத்துல எப்பொழுதும் இருக்கும். பத்மம் அப்படிங்கிறதுக்கு தாமரைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஐஸ்வர்யம்னு இன்னொரு அர்த்தம் உண்டு. ஐஸ்வர்யத்தையே தனக்கு மாலையாக வச்சுருக்கிறதுனால பிராட்டிக்கு பத்மமாலாதரா அப்படிங்கிற பெயர் வருது. இந்த பத்ம மாலையை எம்பெருமான் தரிச்சதுனால உலகமாகிற ஐஸ்வர்யம் அவனுக்கு சொந்தமாக இருக்கு, அதை ஆளக்கூடிய அதிகாரமே அவனுக்கு வந்தது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். நிஜமாவே உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய அந்த பிரகாசம் எம்பெருமான் திருத்தன்கள் அப்பனுடைய திருமுகத்துல ஆண்டாளினுடைய மாலையை தரிச்சின்றதுக்கு அப்புறமா இன்னைக்கும் நாம் சேவிக்க முடியும். அப்பேற்பட்ட உலகத்தை ஐஸ்வர்யத்தை தனக்கு மாலையாக கொண்ட பிராட்டி ஆகிற பத்மமாலாதராவை ஒரு நிருக்தி ஸ்லோகத்தினால் நாம் வழிபடுவோம். ஐஸ்வர்யம் பத்மசப்தோக்தம் மாலாஸ்தஸ்ய சமந்ததா தாத்தும் தரதி பக்தேபியா பத்மமாலாதரா ததா. பத்மமாலாதரா அப்படிங்கிற திருநாமத்தை ஆண்டாளின் அனுகிரகத்தை ஞாபகம் வைத்து கொண்டு பக்தியுடன் ஜபித்தால் எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பத்மமாலாதராயை நமஹா.